ஆயுஷ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மண்ணின் பெருமை அப்படின்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இதனால் இது வந்து மண்ணின் பெருமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற இடங்களுக்குன்னு ஒரு தனி பெருமை இருக்குது, பாரம்பரியம் இருக்குது. அந்த பாரம்பரியம் என்றால் என்ன, நம்ம வாழக்கூடிய இடத்தினுடைய பெருமைகள் என்னென்ன அப்படின்றத வந்து பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமா பேசலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மண்ணின் பெருமை அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஊர்களுக்குமே ஒவ்வொரு பெயர்கள் இருக்கு. ஒவ்வொரு ஊர்களுக்குமே தனி வரலாறுன்றது இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்களுக்குமே ஒரு சில பெருமைகள் இருக்கு. நம்ம ஒரு ஊரில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம், அந்த ஊரினுடைய பெருமை என்ன என்ன, இந்த ஊரினுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு முன்னாடியே வந்து கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ஒரு முயற்சி வந்து செய்யலாம் அப்படின்றதுக்காக இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதில் முதல்ல வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிற ஒரு ஊர் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவான்மையூர். ஏன் இந்த திருவான்மையூர் அப்படின்ற ஒரு ஊரை நான் வந்து தேர்வு செஞ்சேன் அப்படின்னு சொன்னால், வால்மீகி எழுதிய ராமாயணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஒரு கதை, ஒரு வரலாறு, இலக்கியம், இதெல்லாம் சொல்லலாம். இப்படி வால்மீகி எழுதின ராமாயணம் எவ்வளவு பெருமை வாய்ந்ததோ புனிதமானதோ அதே மாதிரி தான் இந்த திருவான்மையூர் அப்படின்னு சொல்கிற ஒரு இடம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் இருக்கிறது இந்த ஒரு திருவான்மையூர் அப்படின்ற ஒரு ஊர். இந்த திருவான்மையூர் அப்படின்ற ஊருக்குனுடைய பொருள் இல்லை பெருமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஊர் இந்த பேர்லையே இருக்குது. அதாவது வால்மீகி யார் வந்து மகா ராமாயணத்தை வந்து எழுதினார் இல்லையா, அப்படிப்பட்ட வால்மீகியார் வந்து திருவான்மையூரில் இருக்கிற சிவன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா தவம் செஞ்சுருக்கார். அப்படி தவம் செஞ்சு அங்கே இவருக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம பாண்டிச்சேரி போகிற வழியில், அதாவது திருவான்மையூர் பேருந்து நிலையத்துக்கும் மருதேஸ்வரர் கோயிலுக்கும் இடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுச்சேரிக்கு, அதாவது பாண்டிச்சேரிக்கு போகிற வழி இருக்குது. அதில் அந்த ரோட்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலை எத்தனை பேரை நம்ம பார்த்துருப்போம் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. அந்த கோயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்மீகி யார் கோயில் தான் அந்த கோயில். ஒரு சின்னதாக இருக்கும், ஒரு பழைய கோயில், அந்த சாலையினுடைய நடுவிலேயே வந்து இருக்கும். இந்த வால்மீகியார் கோயில் எதுக்காக கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், வால்மீகியார் வந்து தவம் செய்த ஒரு தலம் இது. அப்படிப்பட்ட ஒரு தலம் தான் மருதீஸ்வரர் கோயில், அதாவது திருவான்மையூரில் இருக்கிற ஒரு கோயில் மருதீஸ்வரர். இந்த கோயிலில் வால்மீகியார் தவம் செஞ்சிருக்காரு. வால்மீகியார் தவம் செஞ்சதுனால அங்கே வால்மீகியாருக்கு ஒரு கோயில் கட்டியிருக்காங்க, ஒரு பழமையான கோயில் அந்த நம்ம பாண்டிச்சேரி போகிற ரோட்டில் இருக்குது. இது வால்மீகியார் வந்து கோயில். இந்த வால்மீகியார் கோயிலும் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தமிழருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்மகனை பற்றி குறிப்பிடணும் அப்படின்னா திரு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து போடுவாங்க. பெண்களுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருமதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரியாதைக்குரிய ஒரு சொல், இந்த திரு அப்படின்னு சொல்கிற ஒரு சொல். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வால்மீகி யார் தவம் செஞ்சதுனால வால்மீகி
அப்படின்ற ஒரு வார்த்தையையும் திரு அப்படின்ற ஒரு வார்த்தையையும் மரியாதைக்குரிய ஒரு இந்த திரு அப்படின்ற வார்த்தையும் சேர்த்தா திருவால்மீகி அப்படின்னு வந்துருது இல்லையா. அதுக்கப்புறம் இந்த வால்மீகி யார் தவம் செஞ்ச ஊர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. வால்மீகி யார் தவம் செஞ்ச ஒரு கோயில்ப்பா, வால்மீகி யார் தவம் செஞ்ச ஊருப்பா அப்படின்லாம் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு வந்தோம். வால்மீகி யார் ஊர் அது, அதை இப்போ கூட நம்ம வந்து ஊரில் வந்து பார்ப்போம். ஊரில் எல்லாருமே இப்போ யாராவது ஒரு பெரிய மனிதர் இல்லை ஒரு புனிதமான ஒருத்தர் அந்த ஊரை வந்து நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அந்த இடத்துல வந்து வாழ்ந்துட்டு வந்தாருன்னா அவர் ஊருப்பா இது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த காலத்தில் வால்மீகி யார் வந்து தவம் செஞ்சதுனால வால்மீகி யார் வந்து அங்கே வந்து இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா வால்மீகி யார் ஊருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு வந்தாங்க காலகாலமாக. இதோட வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அப்படின்றது தமிழினுடைய மரபே ஒரு ஒருத்தருடைய பேருக்கு முன்னாடி திருன்னு போடுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மரபு. இந்த வால்மீகியூரும் இந்த திருவும் சேர்ந்தது தான் திரு வால்மீகியூர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்தது. இது காலடைவில் மருவி 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 காலப்போக்கில் இது வந்து திருவான்மையூர் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சு. இதுதான் இந்த திருவான்மையூர் அப்படின்ற ஊரினுடைய பெருமையும் இந்த ஊரில் வந்து இருக்கிற புதைப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வால்மீகி யார் இராமாயணத்தை எழுதினவர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறும் இதில் வந்து அடங்கியிருக்கு. திருவான்மையூரில் வாழ்கிற எத்தனை பேருக்கு நம்ம திருவான்மையூரினுடைய வரலாறு தெரியும், அப்படி வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு இடத்துல ஒரு புனிதமான ஒரு ஊரில் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதே நமக்கு வந்து ஒரு விதமான பெருமை தான், ஒரு விதமான மன நிம்மதி கிடைக்கிறது இல்லையா. இப்படி ஒவ்வொரு ஊருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது, ஒவ்வொரு பெருமை இருக்குது, ஒவ்வொரு வரலாறும் இருக்குது. இந்த வரலாறை நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை. இந்த இன்னைக்கு பார்த்தா நம்ம திருவான்மையூர் அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த திருவான்மையூரே வந்து வாயில் நுழையக்கூட மாட்டேங்குது, சொல்லவே முடிய மாட்டேங்குது திருவான்மையூர் அப்படின்றாங்க சில பேர்லாம். ஆனால் திருவால்மீகியூர் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருவான்மையூர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்றைக்கி வந்து பேசப்பட்டு வருகின்றன, நடைமுறையில் வந்து இருக்கிற ஒரு ஊர். இப்படி ஒரு ஊரினுடைய பெயர்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம். இப்படி ஒரு அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த ஆயுஷ் டிவி அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.